வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், மாங்காய் மாங்காயை வச்சு தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். மாங்காய் சீசன் கிடைக்கும் போது தான் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பார்க்க முடியும். அதனால் அதுக்கு காயும் இல்லாமல் பழமும் இல்லாமல் இந்த மாதிரி மாங்காய் செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாங்காவை நல்லா இந்த மாதிரி பொடி துருவலில் நீங்கள் தூவுனீங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வானலில் எண்ணெயை ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதை தாளித்து அது இதோட நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து மசாலா ஐட்டங்கிறது ரொம்ப ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் பெருங்காயம் மஞ்சள் பொடி, இதோட நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளத்தை பொடி பண்ணியோ இந்த சூட்லேயே நீங்கள் போட்டுக்கினா அது இலகி வந்துடும். இலகி வரும்போது உங்களுக்கு இந்த மாங்காவையும் சேர்த்துட்டோம்னா செம டேஸ்ட்டில் நல்லா இருக்குங்க. இந்த அளவு உங்களுக்கு மசாலா ஐட்டம் இதுக்கு நீங்கள் போதும். நமக்கு சீசனில் கிடைக்கிற ஒவ்வொரு பொருளையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரண நேரத்தில் இந்த மாங்காவும் நமக்கு கிடைக்காது, அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்காதுங்க. அதனால் சீசன் டயத்தில் நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இதுக்கு தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் இது ஆப்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.